ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்னைக்கு நாம கேட்க இருக்கிறது எழுத்தாளர் இஷானா நீலகண்டன் அவர்களின் அமுத என்பதா விஷம் என்பதா, அமுத விஷம் என்பதா, அத்தியாயம் 4. வாசிப்பவர் நான் ஆர்ஜே சுபிதா கண்ணன். வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். அமுத என்பதா விஷம் என்பதா, அமுத விஷம் என்பதா. அமுதம் 4. சாரதி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ரிஷி தயாராகி வந்தான். சாரா, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் உனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் என்று ரிஷி சொல்ல, ரிஷி கொஞ்ச நாள் இங்க உள்ள எல்லா பொறுப்பையும் ஸ்ரவதி பார்க்க ஆரம்பிக்கட்டும் என்றாள். என்னது நானா என்று ஸ்ரவதி அதிர்ச்சியாக, எதுக்கு சாரா, வதியால இதை மேனேஜ் பண்ண முடியுமா என்று கேட்டான் ரிஷி. நீ தான் பண்ணணும் என்று ஸ்ரவதியிடம் சொன்னவர், அவ எப்போதும் உன்னை டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது ரிஷி, அவளுக்கும் பிசினஸ் நாலேஜ் வேணும் என்றாள். ஸ்ரவதி பாவமாக ரிஷியை பார்க்க அவனோ அவளிடம் கண்களால் சமாதானம் செய்துவிட்டு சாரதியிடம், சாரா வதி இப்பவே ஆபீஸ் பார்க்கணுமா என்ன, நம்ம ஊருக்கு போகும்போது கூட பாத்துக்கலாம்ல என்று கேட்க, இப்போ இருந்து போனாதான் அவளால சீக்கிரம் பிக்கப் பண்ணிக்க முடியும் என்றாள். ரிஷி ஸ்ரவதியை பார்த்து கையை விரித்து முடியவில்லை என்பது போல் சைகை செய்தான். சாரதி தன் உணவை முடித்து கொண்டு லேபிற்கு கிளம்பி செல்ல அங்கே அவளுக்கு முன் வந்திருந்தாள் சாக்ஷி. என்ன சாக்ஷி, உன்னோட ப்ராஜெக்ட் எந்த லெவல்ல இருக்கு என்று சாரதி கேட்க, ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ் ரதி என்றார். ஓகே ஓகே, நான் திரும்பி வரும்போது எல்லாம் முடிஞ்சிருக்கணும் என்றவள், 11 o'clock ஒரு முக்கியமான மீட்டிங், என் ரூமுக்கு வா என்று அஸ்வத், கர்ணன், ரிஷி மூவருக்கும் மீட்டிங் பற்றி மெசேஜ் செய்தவள் தன் வேலையில் கவனம் செலுத்தினாள். அங்கே வீட்டில் ஸ்ரவதி பாட்டியிடமும் ரிஷியிடமும் பெரிய வாக்குவாதமே நடத்தி கொண்டிருந்தாள். யார் என்ன சொன்னாலும் நான் போகவே மாட்டேன் என்று வெங்காயத்தை நறுக்கி கொண்டே கத்தியவள் கத்தியை பாட்டி முன்பு நீட்டி, நீங்க சொல்லுங்க பாட்டி, எல்லாரும் அந்த ஆபீஸ கட்டி அழுதா இந்த வீடு எதுக்கு என்று கேட்க, பாட்டி உயிர் பயத்தில், நீ சொல்றது சரிதாண்டாமா என்று விட ரிஷி முன் நீட்டி, கேட்டுக்கோங்க என்றாள். ரிஷி பயத்தில் ஒரு அடி பின்னா சென்றாலும் எச்சில் விழுங்கி தைரியத்தை வரவைத்தவன், வதி இது எங்களோட முடிவில்ல, சாராவோட முடிவு, நீ அவகிட்டதான் பேசணும் என்றான். அதுவரை சத்தமிட்டு கத்தி கொண்டிருந்தவள், அவகிட்ட பேசுறதுக்கு நான் ஆபீஸ்க்கே போயிருவேன் என்று அழுவது போல் சொல்ல, பாட்டிக்கும் ரிஷிக்கும் சிரிப்பை கட்டுப்படுத்துவது சிரமமாக போனது. ரிஷி ஸ்ரவதி முகத்தை பார்த்து எழுந்து அவள் அருகில் சென்றவன் அவளுடைய தோளில் கை போட்டு, டோன்ட் வரி வதி பேபி, கண்டிப்பா சாரா உன்னை மட்டும் தனியா விட மாட்டான், நீ கவலைப்படாத என்று சொல்ல, அவனை முறைத்த ஸ்ரவதி, நீ உன் ஃப்ரெண்டை விட்டு கொடுப்பியா என்று சொன்னவள், சாரா எது செஞ்சாலும் அது என்னோட நல்லதுக்காகத்தான் இருக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதனால சாரா என்ன சொன்னாலும் கேட்பேன் என்று தலையாட்ட, அவள் தலையில் முட்டிய ரிஷி அவள் நெற்றியில் முத்தமிட்டு, குட் என்றான். சாரதி முடிவு செய்து வைத்திருந்தது போல் அஸ்வத், கர்ணன், சாக்ஷி, ரிஷி அனைவரையும் வரவைத்து மீட்டிங் ஒன்றை வைத்தான். தன் இருக்கையில் இருந்த சாரதி, வெல் உங்க எல்லாரையும் நான் இங்க வர சொன்னதுக்கு நிறைய காரணம் இருக்கு என்று தனது எதிரே இருந்த செஸ் போர்டில் உள்ள காய்களை நகர்த்தினவள், த வார் ஸ்டார்ட்ஸ் நவ், நம்ம தமிழ்நாட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. அஸ்வத், இனி கம்பெனி பொறுப்பெல்லாம் ஸ்ரவதி சாக்ஷியோட சேர்ந்து நீ தான் பாத்துக்கிற என்று சொல்ல, அஸ்வத் ஷாக் ஆகி, எனது நானா என்று கேட்க, அவனை சாரதி அமைதியாக பார்க்க, நான் தானா பண்ணிக்கிறேன் என்று உளறினான். அவனின் நடவடிக்கையை பார்த்து அனைவருக்கும் சிரிப்பு வந்தாலும் சூழ்நிலையின் பொருட்டும் சாரதிக்கு பயந்தும் அமைதியாக நின்றார்கள். சாரதி, நான் ரிஷி கர்ணன் மூணு பேரும் அங்க போறோம் என்று சொல்ல, ரிஷி என்ன சொல்ற சாரா, நீ போனாலே உன்னை ஈஸியா அவங்களால கண்டுபிடிக்க முடியும் என்றான். நான் எஸ்எம்எஸ் மெடிசன்ஸ் ஓனரா அவங்க முன்னாடி நிக்க போறதில்ல, வர்மதேவன் பொண்ணா நிக்க போறேன் சாரதி, வர்மதேவனா நிக்க போறேன் என்று சொன்னவளின் கண்களில் இருந்தது உயிரை குடிக்கும் குரோதம் மட்டுமே. அப்புறம் ஏன் எஸ்எம் மெடிக்கல் வச்சு தேவ் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட அக்ரிமெண்ட் போட சொன்ன என்று சாக்ஷி கேட்க, அவங்களோட எல்லா மூமெண்ட்ஸும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும், அதுக்காகத்தான் என்றாள். கர்ணா, இதுவரை தேவ் ஹாஸ்பிட்டல்ஸ் மெடிசன் சப்ளை பண்ண கம்பெனி டீடைல்ஸ் வேணும் என்று சொல்ல, சரி ரதி இன்னைக்கு ஈவினிங் உன் கையில இருக்கும் என்றான். குட் என்றவள் ரிஷியை பார்த்து, ரிஷி இனி நீ அந்த குடும்பத்தோட பிசினஸ் டீடைல்ஸ் எல்லாமே நீ தான் அனலைஸ் பண்ணணும் என்றாள். ரிஷி, சரி சாரா என்றவன்,
சாரா, நீ ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்ட என்று சொல்ல என்ன என்பது போல் பார்த்தாள். அந்த சக்கரவர்த்திக்கும் வரதராஜனுக்கும் அரசியல் பலம் இருக்கு. அந்த சக்கரவர்த்தி ஹெல்த் மினிஸ்டர் வேற என்றான். நான் மறக்கல ரிஷி, மறக்கவும் மாட்டேன் என்றவள். நடைமுறை அரசியலை ஆட்டி வைக்கிற அதிகாரம் வணிக வர்க்கத்துக்கு இருக்கு ரிஷி. சோ நம்மளோட டார்கெட் எல்லாம் சவுத் இந்தியாவில் உள்ள டாப் லெவல்ல இருக்க பிசினஸ்மென்ஸ் தான் என்றாள். அவளது புத்தி கூர்மை எப்போதும் போல் மனதிற்குள் மெச்சி கொண்ட ரிஷி, இப்போ நம்ம பிளான் தான் என்ன என்றான். சாரதி தனது திட்டத்தை விளக்க அவள் அமைத்திருப்பது சக்கரவியூகம் என்பது புரிந்தது. இதிலிருந்து தப்பிப்பது நடவாத காரியம் என்பதும் புரிந்தது. நாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் இறைவன் எதற்கு? மகாதேவனும் கதிரவனும் தங்களது வெக்கேஷன் முடித்து வீட்டிற்கு கிளம்பினார்கள். கதிரவன், மகி பெருசுங்க ரெண்டும் நம்மள கிராமத்துக்கு வர சொன்னிச்சுங்க என்று சொல்ல, மகாதேவன், டேய் எத்தனை முறை சொல்றது, பெரியவங்களை அப்படி சொல்லாதேன்னு என்றான். அடப்போடா, அவங்க நம்பர் ஒன் கிரிமினல்ஸ் என்று கதிரவன் சொல்ல, அவன் சொல்வதில் இருக்கும் உண்மை புரிந்தாலும் தந்தையை விட்டு கொடுக்க விரும்பாத மகனாக, கதிர் அவங்க மத்தவங்களுக்கு எப்படியும் நமக்கு நல்ல அப்பாக்கள் தான், அவங்க கடமைய என்னைக்கும் மறந்ததில்லை என்றான். மகாதேவன் சொல்வது உண்மை என்பதனால் என்று மட்டும் சொன்னவன் தனது வேலையில் கவனம் செலுத்தினான். இவர்கள் மீண்டும் கிராமத்திற்குள் வரும் நேரத்தில்தான் அந்த கிராமத்தினுள் நுழைந்தாள் சாரதி. சாரதி, லக்ஷ்மி பாட்டி, ரிஷி மூவரும் பாடிகார்ட்ஸுடன் உள்ளே நுழைந்தார்கள். லட்சுமி பாட்டிக்கு பல நாள் கழித்து தான் பிறந்து வளர்ந்த தன் கணவனோடு வாழ்ந்த இந்த ஊரை பார்க்கும் போது நெஞ்சில் இனிய நினைவுகளும் முகம் கொள்ளா புன்னகையுமாக இருந்தது. அதற்கு நேர் மாறாக சாரதியின் எண்ண அலைகள் இருந்தது. அவள் இன்றும் நடந்து செய்யும் அவள் வாழ்வின் இரண்ட பக்கங்கள் இங்குதானே இருக்கிறது. அவை துளியும் அவளுடைய இரும்பு நெஞ்சை அசைக்கா வண்ணம் உதிரம் முழுவதும் வன்மம் ஏற்றி பகைவனை பழி தீர்க்க வந்துள்ளாள். ரிஷி, சாரா நம்ம இங்க எங்க தங்க போறோம் என்று கேட்க, நம்மோட வீட்டுல என்றாள். அதை கேட்டு திடுக்கிட்ட லக்ஷ்மி பாட்டி, ஏண்டா ரதி, நம்ம இங்க வந்திருக்கிறது அந்த படபாவி பயலுக்கு தெரிஞ்சா உன் உயிருக்கே ஆபத்துடா என்று கெஞ்சல் குரலில் சொல்ல, அவை யாவும் சாரதியின் காதில் விழுந்தாலும் கருத்தில் பதியவில்லை. அவளை பாவமாக பார்த்த பாட்டி, ரிஷி நீயாச்சும் நான் சொல்றத கேளுப்பா என்று சொல்ல, பாட்டி இப்ப நாம என்ன சொன்னாலும் அதை கேட்கிற நிலைமையில சாரா இல்ல, அவ விருப்பப்படியே விட்டுருவோம் என்றான். பாட்டிக்கு அவன் சொன்னது புரிந்தாலும் நெஞ்சில் உள்ள பயமும் கலக்கமும் நீங்காமல் இருந்தது. பாட்டியின் முகத்தை பார்த்து அவர் உள்ளத்தின் வேதனையை கணித்த ரிஷி, நான் இருக்கிற வரைக்கும் சாராக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன் பாட்டி என்று தைரியம் அளித்தான். உன்னை நம்பிதான்ப்பா இருக்கேன் என்று சொன்னவர் சாரதியின் கைகளை பற்றி கொண்டு, நீ என்னோட சொந்த பேத்தியா இல்லாம இருக்கலாம், ஆனா என்னைக்கு உன் உயிரை நான் காப்பாத்தினேனோ அன்னையில இருந்து உனக்கு ஒரு தாய்க்கு தாயாதான் நான் இருக்கேன். எனக்கு நான் காப்பாத்தின உன்னோட உயிர் ரொம்ப முக்கியம். இந்த கிழவிக்காக வேண்டியும் நீ பத்திரமா இருக்கணுமா ஏன் ராஜாத்தி என்று கட்டி கொண்டு அழுக சாரதி அவரை அணைத்து கொண்டார். இந்த ஆக்டிங்கு உனக்கு செட் ஆகல ஓல்டு லேடி என்று சாதாரணமாக சொல்ல, அவள் கண்ணத்தில் இடித்து, கள் நெஞ்சுக்காரிடினி என்றார். அவர்களின் கார் வர்மதேவன் பாழடைந்த வீட்டு வாசலில் நின்றது. சாரதி கண்கள் அந்த தோப்பிற்கு நடுவில் அரண்மனை போல் வீற்றிருந்த வீட்டின் மீதே இருந்தது. அதன் பொலிவிழந்து பாழடைந்து இருந்தாலும் அந்த வீட்டின் விசாலமும் கம்பீரமும் இம்மியளவும் குறையவில்லை. சாரதி ரிஷியை திரும்பி பார்க்க அவன் கூட வந்திருந்த காட்ஸிடம், காட்ஸ் இன்னைக்கு மதியத்துக்குள்ள இந்த வீட்டை சுத்தம் பண்ணியிருக்கணும் என்று சொல்ல, எஸ் சார், அதுவரை நீங்களும் மேம உட்காந்துக்கிறதுக்கு டென்ட் ரெடி பண்றோம் சார் என்று சொல்ல, என்று தலையாட்டினான் ரிஷி. இவர்கள் வேலையை ஆரம்பித்து ஒரு மணி நேரத்திலேயே இந்த விஷயம் சக்கரவர்த்தி வரதராஜன் இருவரின் காதிற்கும் சென்றிருந்தது. சக்கரவர்த்தி, வரதா எவனுக்கு நம்ம இடத்துல வந்து நம்மள மீறி அந்த வீட்டை வாங்கவும் சுத்தம் பண்ணவும் தைரியம் இருக்கு என்று கத்த, நீ கோவப்படாத, நம்மள மீறி என்ன நடந்துற போது, வா போவோம் என்று இருவரும் வர்மதேவன் வீடு நோக்கி பறந்தார்கள். அமுது என்பதா விஷம் என்பதா, அமுத விஷம் என்பதா, என்ன நேர்களே, அத்தியாயம் 4 உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கோம்னு நம்புறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகளோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே சுபிதா கண்ணன். நன்றி, வணக்கம்.